எல்லாருக்கும் வணக்கம். மதுரையே ஸ்பெஷல் தான். அதுவும் சென்னையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், மதுரையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், திருநெல்வேலியில் நினைக்கிறேன் எல்லா தென்னகத்துலேருந்து ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க. எல்லோரும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. விருமன் படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனும் ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறோம். அண்ணாவுடைய தயாரிப்பில் இந்த படம் வருது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படம் அண்ணா கூட சேர்ந்து பணியாற்ற ஒரு சந்தர்ப்பம். அது மறுபடியும் கிராமத்து படமாகவே அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், கிராமத்தில் இருக்கிற வீரம் வேறு, கிராமத்தில் இருக்கிற பாசம் வேறு, கிராமத்தில் இருக்கிற கேளிக்கை வேறு. அதுக்கு தனியாக தான் படம் எடுக்க முடியும். சிட்டியில் இருந்துட்டு கதை எழுதுனா இங்கே பொருந்துமானா அது பொருந்தாது. அதனால் இந்த கிராமத்து படங்கள் குறையும் போது எனக்கு திரும்பவும் இங்கே கிராமத்துக்கு வரக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க கிராமத்து வரமாக பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் 2018 வந்துச்சு கடைக்குட்டி சிங்கம், அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், முத்தியாசரோட மறுபடியும் இணையிறது. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெவ்வேறு டைரக்டர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் முதல் தடவையாக ஒருத்தர் கூட திரும்பியும் பணியாற்றி அது ரிலீஸ் ஆகிற தருவாய். அதனால் முத்தியா கூட மறுபடியும் பணியாற்றுறது பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ராஜ்கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறேன், பிரகாஷ் ராஜ் சார் கூட, சங்க சாருடைய பொண்ணு அதித்தி இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து நிற்கும் போது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களாம் சந்திச்சு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறத ரொம்ப பெருமையாக இருக்க சந்தோஷப்படுறேன். நன்றி. ஆடியோ லான்ச் மாதிரி, ஆடியோ லான்ச் மாதிரி வந்து திரைப்படத்தில் வந்து அண்ணன் வந்து சிறப்பு தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஓவரா இருக்கு நினைச்சிருக்கீங்களா? ரோலெக்ஸ்ல பார்த்து மிரண்டு இருக்கலாம். இப்பதான் நார்மலா அண்ணனா வந்திருக்காரு. ஸோ அவரை நார்மலா பாருங்க, தயாரிப்பாளராக பாருங்க. அப்புறம் அண்ணாக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு முதல் மேடை நினைக்கிறேன் இது, எல்லாரும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஸோ ஸ்பெஷல் மேடை தான் இது. திரைத்துறை சார்ந்து ரைடுகள் அதிகமாக நடந்துக்கிறதுக்கு அது எப்பவுமே நடக்கிறது தாங்க. இல்லை வாடிக்கையே நடக்கிறதா? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரைடுன்னு வருவாங்க. அது எப்போ நடக்கிறதா? அது நார்மல். அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கு போவாங்க. அப்படிதான் இல்லை மற்றதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வர்ற நீங்க போடுறது இல்லை. அதுதான் படத்தில் ஹீரோயின் மேல மேடையில் சொல்லவா? ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தில், சினிமா இருக்கிற ஆர்வத்தில் நடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பல இடங்களில் பார்க்குறப்ப பிரியாமணி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். பருதிகளில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் மதுரை பொண்ணுங்கன்னா நார்மலாக இருக்க மாட்டாங்க இல்லையா? சின்ன பசங்களும் என்ன அப்படிமாங்க, அது மாதிரி பெண்களும் இங்கே வீரமாக தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வேற எங்கே வச்சா சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க. மதுரையிலையும் தேனியிலையும் எடுத்த படத்தை இங்கே வச்சா தான் அதோடைய சிறப்பு. அதுக்காக தான் இங்கே ஆமாம் இது இயல்பாக அடிக்கடி நடக்கிறது தாங்க. சொன்னேன் இந்த மதுரையில் தேனியில் நடக்கிற கதை இது. இதை வேற எங்கே கொண்டாட முடியும்? இங்கே தான் ரொம்ப அழகாக கொண்டாட முடியும். அப்புறம் மதுரைனால ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்கு இல்லையா? தம்பிகள்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்தாலே திருவிழா தான். அதுவும் இந்த படம் இங்கே வந்து இந்த மண்ணில் கொண்டாடுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. அந்த பாடலும் அந்த இசையும் நான் யுவன்கிட்ட சொன்ன பண்ணைப்படுத்துக்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணையான்னு சொன்னேன். ஏன்னா இளவராஜா அவங்க ஊர் சார் ஊர்லேயே போய் ஷூட் பண்ணது. அப்படி நிறையா சிறப்பு இந்த படத்தில் இருக்குது. நடிகர் கார்த்தி எப்பொழுது இயக்குனர் கார்த்தியாக மாறி ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ பக்கத்துலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கேன், தைரியம் வர்றப்ப பண்ணுவோம். ஆமாம் இல்லை ட்ரெய்லர்லேயே இருக்குது. இந்த படத்தில் நிறையா சொல்லவுடையாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அதில் ஒரு நாள் ட்ரெய்லர் இருக்கிறதே சொல்லுவா உங்களுக்கு, அக்கப்போர் பிடிச்ச நாய் வக்கிய போரில் உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டியும் திங்க விடாதான். இது ஒரு டைலாக், இப்படி படம் ஃபுல்லாக இருக்கு. நன்றி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.